ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் பேரண்ட் ஆப்பிலி. இன்றைக்கி நம்ம வந்து மாடல் குவெஷ்சன் பேப்பர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன்ஸ் தான் வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு சிபிஎஸ்இயில் வந்து போர்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம குவெஷ்சன் பேப்பர்ஸில் வந்து ஒரு ஒரு ரோமன் லெட்டராக ப்ரீஃபாக வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க, இதுதான் தமிழ் மாதிரி வீணாத்தாள். ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடம். ஃபஸ்ட் ஒன், பர்வின் டேஷ் படம் வரைந்தால். பர்வின் மயில், புறா, காகம். என்ன வரைஞ்சிருப்பாங்க? மயில் தான் வரைஞ்சாங்க. செகண்ட் ஒன், துணிகள் டேஷ் பெருக்கலாம், மடிக்கலாம், கழுவலாம். துணிகள் மடிக்கலாம். தேர்ட் ஒன், குளத்தை சரி செய்ய உதவுவதாக சொன்னவர் ஊர் தலைவர், மக்கள், குழந்தைகள். குளத்தை சரி செய்ய உதவுவதாக சொன்னவர் ஊர் தலைவர். ஃபோர்த் ஒன், அக்டோபர் நவம்பர் டேஷ். ஆப்ஷன் வந்து ஜனவரி, டிசம்பர், மார்ச். அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஏப்ரல் டேஷ் ஜூன். ஃபிப்ரவரி மே டிசம்பர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏப்ரல் மே ஜூன். செடிகள் டேஷ் மடிக்கலாம், கழுவலாம், வளர்க்கலாம். செடிகள் வளர்க்கலாம். ஆங்கில மாதங்களின் முதல் மாதம் மே, மார்ச், ஜனவரி. ஜனவரி. மீன் டேஷ் நடக்கும், ஓடும், துள்ளி குதிக்கும். மீன் துள்ளி குதிக்கும். வடமொழி எழுத்து உள்ள சொல் கடல், ஹர்ஷர், வாத்து. ஹர்ஷர். செகண்ட் ரோமன் லெட்டர் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் சொல்லை எழுதுக. ஃபஸ்ட் ஒன், கேள்வி. கேள்வியில் வி எடுத்துட்டோன்னா ஆன்சர் வந்து கேல். செகண்ட் ஒன், தவளை. தவளையில் தா எடுத்துட்டோன்னா வளை. தேர்ட் ஒன், வைக்கரை. ஸோ வைக்கரை வந்து வையினும் எழுதலாம், கரையினும் எழுதலாம். ஃபோர்த் ஒன், வித்தை. வித்தையில் இத்து எடுத்துட்டோன்னா விதை. ஃபிஃப்த் ஒன், இளமை. இளமையில் லா எடுத்துட்டோன்னா இமை. அடுத்ததாக ஆறாவது, புகை, கை. ஏழாவது, காவல், கால். அடுத்தது, வருவாய், வாய். தேர்ட் ரோமன் லெட்டரில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இங்கே வந்து தேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல் எழுத்தை மட்டும் மாற்றி உணவுப் பொருள் உள்ள சொற்களை வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன், தேர், மோர், தடை, வடை, வண்டல், சுண்டல், மோப்பம், ஆப்பம், செங்கல், பொங்கல், ஆறு, சோறு, ஆசை, தோசை, ஏரி, பூரி. ஓகேவா? அடுத்த ரோமன் லெட்டர் சரியா தவறா. பர்வீன் செய்தது நாள் காட்டி, தவறு. நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்கள் எழுதப்பட்டு இருந்தன, தவறு. கண்மணி மரத்தடியில் அமர்ந்தால், சரி. மண்சாலை தற்போது தார் சாலையாக மாறியுள்ளது, சரி. வண்ண குமிழி காதுகளில் வளைந்து வந்தது, சரி. தற்போது உள்ள குளத்தை கண்டு தாத்தாவின் முகம் மலர்ந்தது, தவறு. ஏழாவது, ஹுமாயூன். இதில் வடமொழி எழுத்துக்கள் உள்ளன, சரி. அடுத்த ரோமன் லெட்டர் ஃபிஃப்த் ரோமன் லெட்டர். படங்களை பார்த்து தொடர்புடைய உடல் உறுப்பின் பெயரை எழுதுக. அதாச்சும் பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம என்ன பாடி பார்ட்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கண்ணுக்கு தொடர்பான படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணாடி கொடுத்துருவாங்க, அதுக்கடுத்தது வந்து பைனாகுலர். ஸோ நம்ம இதை பார்த்துட்டு கண்ணுன்னு எழுதணும். காலுக்குன்னு பார்த்தோன்னா காலுறை, சாக்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் செருப்பு கொடுப்பாங்க. இதை பார்த்து நம்ம வந்து கால் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு காது அப்படின்னு பார்த்தோன்னா கம்பல் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஹெட்செட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல் உறுப்புகளின் பெயர்களை வந்து எழுதணும். அடுத்ததாக, படங்களுக்குரிய தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பல்துளக்கி. பல்துளக்கின்னா ப்ரஷ், கணினி, கம்ப்யூட்டர், மட்டை, பேட், மின் விளக்கு, லைட், கழுத்துப்பட்டி, டை, குவளை. குவளை மீன்ஸ் குண்டா அப்படின்னோல. நெக்ஸ்ட்டு வந்து சீருடை. சீருடை வந்து யூனிஃபார்ம். பொத்தான், பட்டன். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். அந்த பர்டிகுலர் தமிழ் சொல்லுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான பிக்சர் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து புக் வச்சுருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95 வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து எதிர்ச்சொல். ஸோ எதிர்ச்சொல் வந்து பெரியது, சிறியது, உயரம், குட்டை, பல, சில, பழைய, புதிய, மேலே, கீழே, முன்னால், பின்னால், உள்ளே, வெளியே, அருகில், தொலைவில். அடுத்த ரோமன் லெட்டர் இரட்டை சொற்கள். சிறுவர்கள் டேஷ் என சிரித்தனர்,
கலகலவென சிரித்தனர். நத்தை டேஷ் என்று நகர்ந்து செல்கின்றது, மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கிறது. புதிய குடம் டேஷ் என்று மின்னுகிறது, பல பல என்று மின்னுகிறது. மான் டேஷ் என்று ஓடுகிறது, துள்ளி துள்ளி ஓடுகிறது. குழந்தை டேஷ் என்று ஓடியது, குடுகுடு என்று ஓடியது. ஆற்று நீர் டேஷ் என்று ஓடுகிறது, சலசல என்று ஓடுகிறது. அடுத்ததாக ஒத்தை ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக. ஒத்த ஓசையுடைய சொற்கள்னால் ஒரே மாதிரி இருக்கும் அந்த வேர்டு, ஓகேவா? முற்பகல், பிற்பகல், எண், கண், மெய்ப்பொருள், கைப்பொருள், படம், பாடம், ஊக்கம், ஆக்கம். கடை தடை, கருங்கல் செங்கல், விருந்து மருந்து. அடுத்ததாக கடைசி ரோமன் லெட்டர் வினாவிடை. ஆங்கில மாதங்களின் முதல் மாதம் எது? ஆங்கில மாதங்களின் முதல் மாதம் ஜனவரி. ஆங்கில மாதங்களின் கடைசி மாதம் எது? ஆங்கில மாதங்களின் கடைசி மாதம் டிசம்பர். குளத்தை சரி செய்வதாக கூறியவர் யார்? குளத்தை சரி செய்வதாக கூறியவர் ஊர்தலைவர். வண்ணக்குமிழி எங்கெங்கே பயணம் செய்தது? வண்ணக்குமிழி தலை முதல் கால் வரை பயணம் செய்தது. எழுதிட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா, தலை, கண், காது, மூக்கு, வாய், கழுத்து, தோல், வயிறு, கால், அந்த மாதிரி எழுதணும். குளம் தற்போது எவ்வாறு உள்ளது? குளம் தற்போது நீர்வற்றி அசுத்தமாக உள்ளது. வடமொழி எழுத்துக்கள் உள்ள இரண்டு வார்த்தை அல்லது சொற்களை எழுதுக. ரோஜா, ஸ்ரீநகர், அர்ஷர், ஜெய் சிவானி, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம், ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் மாதிரி வினாத்தாள். ஸோ ஆன்சர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஆன்சரை. ஆல் தி பெஸ்ட் குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.